How to set financial goal for 2024. Step by step 7 simple guide. வரும் 2024ஐ சிறந்த பொருளாதார ஆண்டாக மாற்ற விருப்பமா? இந்த எளிதான பின்பற்றக்கூடிய படிப்படியான 7 வழிகாட்டியை பின்பற்றி பொருளாதார வெற்றியை அடையவும். இந்த வீடியோவை நன்கு கவனித்து உங்கள் பொருளாதார இலக்குகளை மேலும் மேலும் அடைய எங்களது எல்லா வீடியோவையும் பார்க்கவும். லைக் ஷேர் செய்து சிறப்பான வீடியோவை தவறவிடாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அமுக்கவும். பொருளாதார வெற்றியை நோக்கி செல்வோம். 1. உங்களது தற்போதைய பொருளாதார நிலையை உணருங்கள். அதாவது 2024 ஆண்டிற்கான பொருளாதார நிதி இலக்குகளை திட்டமிடும் முன் உங்களுடைய தற்போதைய நிதி நிலை எவ்வாறு உள்ளது என்பதை ஆராயவும். உங்கள் வருமானம் எவ்வளவு, செலவு எவ்வளவு, அவை வருமானத்தின் கட்டுப்பாட்டிற்குள் உள்ளதா, கடனை எவ்வளவு, கிரெடிட் கார்டின் மூலம் உள்ள கடனா, சேமிப்பு சிறப்பாக போகிறதா இல்லை துண்டு துண்டு விழுகிறதா என்பதை உணருங்கள். இந்த உணர்வு நீங்கள் பொருளாதாரத்தில் எங்கு இருக்கிறீர்கள் என்பதற்கான தெளிவான நிலையை உங்களுக்கு வழங்கும். இதன் மூலம் எவ்வாறு முன்னேறலாம் என்ற வழியை சிந்திக்கலாம், உணரலாம். 2. உங்களுக்கு பொருளாதார நடவடிக்கை பிரியாரிட்டி கொடுக்கவும். பொருளாதார வளர்ச்சிக்கு எது முக்கியம், எது தேவையில்லை என்பதை பிரியாரிடைஸ் பண்ணவும். அதாவது பண தேவை வீடு கட்டுவதற்கா, கல்வி கடன் அடைப்பதற்கா, கல்விக்காகவா, கார் வாங்கவா, முன்புள்ள கடனை அடைப்பதற்கா என்பதை முதலில் வரையறுத்து கொள்ளவும். வரையறுக்கப்பட்ட இலக்கு தேவையான தொகையை முடிவு செய்யவும். 3. உங்கள் இலக்கு பர்டிகுலராகவும் மெசரபுளாகவும் இருக்க வேண்டும். அதாவது அதிக பணத்தை சேமிக்க வேணும், கொள்ள கொள்ளையாக சம்பாதிக்கணும் என்று இல்லாமல் 2024 இறுதிக்குள் ஒரு வீடு லீஸுக்காக 3 லட்சம் என்ற பர்டிகுலராகவும் மெசரபுளாகவும் இருக்க வேண்டும். இது உங்களை வேலை செய்வதற்கு உந்துதல் கொடுக்கவும் உதவும், முன்னேற்றத்தை கண்காணிக்கக்கூடியதாகவும் அமையும். 4. உங்கள் இலக்குகளை சிறிய சிறிய துண்டுகளாக ஆக்கவும். பெரிய இலக்குகள் பெரிய பொருளாதார இலக்கு அடைய மலைப்பாக இருக்கும், மேலும் உந்துதலாக இல்லாமல் இடையிலே விட்டு போகவும் நேரிடும். ஆகையால் சிறிது சிறிதாக பிரித்து வடிவமைக்கும். உதாரணமாக 2024 மாதம் ₹10,000 சேமிப்பு, அதன் மூலம் 3 லட்சத்திற்கான சீட்டை கட்டுவதற்கான வழிவகை என ஒரு திட்டம் அமைத்தால் இது எளிதாக இருக்கும். 2. கார் வாங்குவது, கல்வி கடன் அடைப்பது போன்ற திட்டத்திற்கு காலாண்டு மாதம் மாதம் என பிரித்தும் மேலும் சிறிது சிறிதாக பிரித்தும் வகைப்படுத்தினால் உங்கள் இலக்கு எளிதாகும். 5. பட்ஜெட் போடுவதை ஆரம்பிக்கவும். பட்ஜெட் என்பது உங்கள் பொருளாதார இலக்குகளை அடைவதற்கு மாபெரும் டூலாகும். உங்கள் வருமானம் எவ்வளவு செலவாகிறது, மாதம் மாதம் சேமிக்கிறோமா என்று விரிவான விவரமே பட்ஜெட் ஆகும். இதற்கு பேப்பரையும் தகுந்த நேரத்தையும் முதலில் ஒதுக்குவதே முதல் படி. இந்த செயல் தேவையில்லாத செலவு, சிறந்த வளர்ச்சிக்கான சேமிப்பு திட்டத்தை உருவாக்கும். 6. உங்கள் முன்னேற்றத்தை தொடர்ந்து கண்காணிக்கவும். 6. உங்கள் முன்னேற்றத்தை தொடர்ந்து கண்காணிக்கவும். உங்களது பொருளாதார இலக்குகளை அமைத்தவுடன் பட்ஜெட்டை போட்டு செயலை ஆரம்பித்தவுடன் உங்கள் முன்னேற்றம் எவ்வாறு செல்கிறது என்பதை கண்காணிக்கவும். இது உங்களுடைய நடவடிக்கைகளுக்கு உத்வேகமாகவும் தேவைப்பட்டால் மாற்றங்களை ஏற்படுத்தவும் வழிவகையாக இருக்கும். உங்களது வருமானம், செலவு, சேமிப்பு போன்றவற்றை மாதம் மாதம் கண்காணிக்க கிராப்ஷீட், ஸ்ப்ரெட்ஷீட் மற்றும் பட்ஜெட் ஆப்புகளை நன்கு நிறுத்தாமல் பயன்படுத்தவும். 7. தொழில்முறை ஆலோசனைக்கு ஆலோசகரை பின்பற்றவும். உங்களது பொருளாதார நிலையை சிறப்பாக அடைவதற்கு நல்ல பொருளாதார வல்லுநர்களின் ஆலோசனையை பெறவும்.
அவற்றினால் வெறும் நன்மைகள். ஆட்டோமேட்டிக் ஃபினான்சியல் சேவிங் பிளான் ஆலோசனையை பெறலாம். அதாவது மாதம் மாதம் சேமிப்பது உங்கள் பேங்க் அக்கௌண்டிலிருந்து கிளியர் செய்வதற்கான வழிவகையாகும். இரண்டாவது, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை உங்களுக்கு உணர்த்தலாம். மூன்றாவது, மனப்புழக்கம் பொருளாதார மந்த நிலையை உங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இந்த 7 படிகளையும் சிறப்பாக கடைபிடித்து பொருளாதார வெற்றி அடைய வழிவகை செய்யலாம். இந்த வழிமுறைகளை சுய ஒழுக்கத்துடன் உறுதியுடன் கடைபிடித்தாலே பிரகாசமான நிதி வெற்றி அடைய முடியும். அடுத்து எனது சிறப்பான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.